ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு தீபாவளிக்காக காஜு கட்லி தான் செய்ய போறோம். அதுக்கு நான் தேவையான பொருள் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா, ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன், சேம் ஒரு கப் அளவுக்கு சக்கரை தேவை. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு கப் முந்திரி எடுத்திருக்கிறது மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா நைஸ் பவுடரா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு காமிக்கிறேன். முந்திரி அரைச்சிட்டு வந்துட்டேன். முந்திரி அரைக்கும் போது ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நல்லா நைஸா நமக்கு பவுடரா வேணும். அதனால ஃபாஸ்டா அரைச்சிடாதீங்க, நமக்கு எண்ணெய் விட்டு வந்துடும். விட்டு விட்டு அரைச்சிங்கன்னாதான் ஸ்லோ ஸ்லோவா நமக்கு பவுடரா கிடைக்கும். ஸோ இதை நம்ம வடிகட்டி நம்ம ஃபைன் பவுடரா எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் வடிகட்டிட்டு இங்க பாருங்க, குருண குருணா நிறைய இருக்கு. இது இப்ப மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாவது டைம் அரைக்கும் போது ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. ரெண்டாவது டைமும் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். நான் ரெண்டு மூணு டைம் அரைச்சி பவுடரை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். சேம் அந்த கப் அளவுக்கு சுகர் எடுத்து வானலில் போட்டிருக்கேன். ஹெவி பாட்டம் பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பாகுப்பதம் வர வரைக்கும் கொதிக்க வைங்க. சக்கரை கரைஞ்சி கொதிச்சிட்டு இருக்கு, இன்னும் பாகுப்பதம் வரல. பாகுப்பதம் எப்படி வரணும்னா, ஒரு கம்பி பதம் இன்னும் வரல. பத்து நிமிஷத்துக்கு பக்கமா கொதிச்சிட்டு இருக்கு. சக்கரை பாத்தீங்கனாலும் அப்படியே திக்கா இருக்கும். இந்த டைம்ல அந்த பாகு கொஞ்சமா ஒரு விரல் எடுத்துட்டு ரெண்டு விரலுமா தேய்ச்சிட்டு அப்படியே ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நூல் மாதிரி வரும். இதுதான் கம்பி பதம். கம்பி பதம் வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்ச பவுடர்ல கொட்டிடலாம். எல்லாம் கரைஞ்சிருச்சு எல்லா பவுடரும். கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும் இந்த பாகுலே சேர்ந்து. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேன்ல சைட்ல எல்லாம் விட்டுட்டு வருது. கொஞ்சம் பாருங்க, ஒண்ணு சேர்ந்து வருது. இப்படி கலரும் போது நமக்கு சைட்ல எல்லாம் பேன்ல இருந்து வருது பாருங்க. ஸோ இந்த டைமில் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுடணும். போதும் டோட்டலாக. ஸோ அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. நம்ம இப்போ இந்த கிளறோம்ல இந்த டைமில், இதுதான் நமக்கு அந்த டெக்ஸ்சர் வரும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆயிடுச்சுனாலும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு கிளறினீங்கன்னா நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பட்டர் பேப்பரில் நெய் தடவிட்டு இந்த கலரி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து கொட்டிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். இந்த பிசைஞ்சு கொடுக்குற போது சூடாகவே செய்யணும், அப்போ தான் கரெக்டாக வரும். அப்படி இல்லாட்டி டக்குன்னு கெட்டியாயிட்டு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே பிசைஞ்சு கொடுங்க. இந்த பட்டர் பேப்பர் மேலே எடுத்து எடுத்து வச்சிங்கனாலே நல்லா பிசை வரும். இப்போ ஒன்று போல் சேர்ந்து வந்திருக்கும். இந்த டைமில் அந்த மேலே வச்சு சப்பாத்தி உருட்டுற கட்டையில் லைட்டாக தேய்ச்சி கொடுங்க, ஓரளவுக்கு மீடியம் திக் சைஸ்க்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு, அப்படி இல்லாட்டி கடையில் கிடைக்க மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க நமக்கு காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, கடையில் நமக்கு கிடைக்கும்ல சூப்பர் சாஃப்டாக அதே மாதிரியே இருந்தது. அந்த ஜலிச்சு செஞ்சதுனால இதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர், ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப தூக்கலாகவே நல்லா இருந்தது. இதே மாதிரி காஜு கட்லி இந்த தீபாவளிக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சுதா. தேங்க்யூ.